அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிஎஸ்சி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்குறது April 30, 2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எஸ் சுதாகர ரெட்டி. அதாவது 3வது முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எஸ் சுதாகர ரெட்டி. 23வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லம், கேரளா. 23வது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் கொல்லம், கேரளா. உலகக்கோப்பை சேட்டலைட் வால்வீச்சு போட்டி நடைபெற்ற இடம் ரேக்ஜாவிக் நகர், ஐஸ்லாந்து. உலகக்கோப்பை சேட்டிலைட் வால்வீச்சு போட்டி நடைபெற்ற இடம் ரேக்ஜாவிக் நகர், ஐஸ்லாந்து. இந்த உலகக்கோப்பை சேட்டிலைட் வால்வீச்சு போட்டியில் சிஏ பவானி தேவி அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை சேட்டிலைட் வால்வீச்சு போட்டியில் சிஏ பவானி தேவி அவர்கள் வெள்ளி பதக்கம் வென்றார். பெல்கிரேட் சர்வதேச குத்துச்சண்டை போட்டி நடைபெற்ற இடம் செர்பியா. இந்த பெல்கிரேட் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் பல்வேறு விளையாட்டு பிரிவில், அதாவது பல்வேறு எடை பிரிவில் வந்து பதக்கங்களை வென்றுள்ளனர். அந்த பதக்கங்கள் பட்டியல் பின்வருமாறு. 91 கேஜ் ஆண்கள் பிரிவில் சுமித் சங்வான் தங்கம் வென்றார். 91 கேஜ் ஆண்கள் பிரிவில் சுமித் சங்வான் தங்கம் வென்றார். 51 கேஜ் பெண்கள் பிரிவில் நிகத் ஜரீன் தங்கம் வென்றார். 51 கேஜ் பெண்கள் பிரிவில் நிகத் ஜரீன் தங்கம் வென்றார். 49 கேஜ் ஆண்கள் பிரிவில் ஹிமான்ஷி சர்மா தங்கம் வென்றார். 49 கேஜ் ஆண்கள் பிரிவில் இமான்ஷி சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். 54 கேஜ் பெண்கள் பிரிவில் ஜமுனா போரா வெள்ளி வென்றார். 54 கேஜ் பெண்கள் பிரிவில் ஜமுனா போரா வெள்ளி வென்றார். 81 கேஜ் பெண்கள் பிரிவில் ரால்டே லால் பாக்மாவி அவர்கள் வெள்ளி வென்றார். 81 கேஜ் பெண்கள் பிரிவில் ரால்டே லால் பாக்மாவி அவர்கள் வெள்ளி வென்றார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின், அருண் த்ரீ நீர்மின் திட்டம். அதாவது அருண் த்ரீ நீர்மின் திட்டம் தொடங்கப்படவுள்ள இடம் தும்லிங்டார் பகுதி, நேபாளம். அருண் த்ரீ நீர்மின் திட்டம் தொடங்கவுள்ள இடம் தும்லிங்டார் பகுதி, நேபாளம். இந்த நீர்மின் திட்டம் இந்தியா உதவியுடன் திறக்கப்பட உள்ளது. இந்த நீர்மின் திட்டத்தில் 900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய உள்ளது. இந்த நீர்மின் திட்டத்தில் 900 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய உள்ளது. உலகின் பொருளாதார நாடுகள் பட்டியல். முதலிடத்தில் அமெரிக்கா, இரண்டாம் இடத்தில் சீனா, மூணாவது இடத்தில் ஜப்பான், நான்காவது இடத்தில் ஜெர்மனி, ஐந்தாவது இடத்தில் பிரிட்டன், ஆறாவது இடத்தில் இந்தியா. அப்போது உலக பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னா 6வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.